ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 14/3/2019 வியாழக்கிழமை கமாடிட்டி மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக இன்றைக்கி உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ப்ளஸ் சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க கமாடிட்டிஸ்ல ட்ரேட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற ஆண்ட்ல உங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குளோபல் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாகவும் யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாகவும் முடிவடைந்திருக்கு. ஏஷியன் மார்க்கெட் இன்னைக்கு 27 புள்ளிகள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 4 புள்ளிகள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மற்றபடி கம்ப்ளீட்டாக ஏஷியன் மார்க்கெட் ஒரு டவுனில் இருக்கிறத இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். அதாவது மிக்சட் மார்க்கெட்டாக இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்திய பங்குச்சந்தை ஓப்பன் ஆகி 31 புள்ளிகள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 11,372 அப்படிங்கிற லெவலை தாண்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கிறதையும் நம்ம செக் பண்ணலாம். கமாடிட்டிஸில் குளோபல் வைஸ் பார்க்கும்போது கோல்ட் சில்வர் நெகட்டிவாகவும் க்ரூட் ஆயில் பிரெண்ட் ஆயில் பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் 0.43% பாசிட்டிவாகவும் சில்வர் 0.47% பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். க்ரூட் ஆயில் 0.24% பாசிட்டிவாக 58.27 அப்படிங்கிற லெவல்லையும், பிரெண்ட் ஆயில் 67.58 அப்படிங்கிற லெவல்லையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மற்றபடி அலுமினியம், ஜிங்க், லெட், நிக்கல், காப்பர் எல்லாம் நெகட்டிவாக இருந்தாலும் நேச்சுரல் கேஸ் 0.11% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்திய கமாடிட்டி ஓப்பன் ஆகி கோல்டு சில்வர் நெகட்டிவாகவும் க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவாகவும் மற்ற மெட்டல்ஸ் அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாம் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது, இன்றைக்கி முக்கியமாக கவனிக்க வேண்டிய டேட்டா. ஸோ இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் ஸ்டோரேஜ் இருக்குது. அதே மாதிரி யூஎஸ்டியில் இம்போர்ட் ப்ரைஸ் மந்த் ஆன் மந்த், அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸு, நியூ ஹோம் சேல்ஸு, ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி டேட்டாவில் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. யூஎஸ்டி ஐஎன்ஆரோட ப்ரைஸு 5 காசுகள் உயர்ந்து 69.59 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிவோட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 14ஆம் தேதி அலைஸ் ப்ளூவோட பிவோட் லெவல்ஸ் அலுமினி 131 அப்படிங்கிற லெவலுக்கு லெவலில், 132.81 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸும், 130க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. காப்பர் 452 அப்படிங்கிற லெவலில், 455.50 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 450க்கு கீழே சப்போர்ட் இருக்குது. 4021 அப்படிங்கிற லெவலில் க்ரூட் ஆயிலுக்கு 4067க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 3991க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 32,225 அப்படிங்கிற லெவலில், 32,325 ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 32,121 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 146.9 அப்படிங்கிற லெவலில், 148.9 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 145.36 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 195.5 அப்படிங்கிற லெவலில், 198.2 மேலே ரெசிஸ்டன்ஸும், 193.3 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 909.70 அப்படிங்கிற லெவலில், 922.8 மேலே ரெசிஸ்டன்ஸும், 901.9 கீழே சப்போர்ட்டும் இருக்குது நிக்கல் மினியில். சில்வர் மினியை பொறுத்த வரைக்கும் 38,825 அப்படிங்கிற லெவலில், 38,917 மேலே ரெசிஸ்டன்ஸும், 38,675 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்தது 199.50 அப்படிங்கிற லெவலில், 200.9க்கு மேலே ஜிங்க் மினிக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 198.35 கீழே சப்போர்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி கமாடிட்டி மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள் இதெல்லாம் தான். ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Thank you so much and have a great day.